எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், இறைவனை இந்த உறவில் நினைவு செய்யலாமா? ஒரு ஆத்மா இப்படி தான் கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது அவர் வந்து ஒரு நடிகையோட ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சு, அது நடிகையா மாடலா நமக்கு தெரியல, அனுப்பி இவங்களை ஒரு ஃபோட்டோவை வச்சுட்டு, அதாவது இவங்களை நான் காதலி மாதிரி, இறைவனை காதலியாக இவங்க ஃபோட்டோவை வச்சு நான் நினைவு பண்ணலாமா, இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். அவரோட கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, இப்போது ராஜயோகத்தில் என்ன சொல்கிறோம்? இந்த நேரத்துக்கு பரமாத்மாவை அப்பா, டீச்சர், சத்குரு இப்படின்ற உறவில் இறைவனை நினைவு பண்ணுங்கள் அப்படின்னு ராஜயோகத்தில் சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் பல உறவுகள்லையும் பரமாத்மாவை கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம அமிர்த வேளையில் நான் எப்படி நினைவு பண்ணுறேன்னா, அவர் அப்பா, ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா, பாபா, போலோநாத், பபுல்நாத், குழந்தை, கம்பானியன், கம்பைன்டு ஃபார்மில், ட்ராமாவில் கிரியேட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், முக்கியமான ஆக்டர், தோபி, தர்மராஜர், டூயர், ஈஸ்வரன், ஃபாதர், ஃப்ரெண்டு, காடு, கார்டனர், கிராண்ட்பா, லவ்வர், மதர், பதித்த பாவனன், சத்குரு, சர்வசக்திவான், சர்ஜன் மற்றும் டீச்சர், இப்படி ஒரு 20-25 உறவில் நான் இறைவனை கனெக்ட் பண்ணுறேன் தினசரி. ஓகேவா? நான் சொன்னதுலேயும் லவ்வர்னு ஒன்று வந்திருக்கு. இதில் எப்படி இருக்கணும் இந்த லவ்வர்ன்றது வந்து? ஓகே, நம்ம காதலியாகவும் இறைவன் காதலனாக இருக்கலாம், அதை ரிவர்ஸ் இருக்கக்கூடாது. எப்பவுமே உறவுகளில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை வந்து நம்மளோட கம்மியான வயசில் உள்ள உறவாக கண்டு பிடி பார்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய தம்பியாக இறைவனை பார்க்கக்கூடாது, என்னுடைய தங்கையாக இறைவனை பார்க்கக்கூடாது, என்னுடைய காதலியாக இறைவனை பார்க்கக்கூடாது. ஓகேவா? அதுமாதிரி என் மனைவியாக இறைவனை பார்க்கக்கூடாது. என் மனைவின்றவங்க பொதுவாக கணவனோட வயசில் கம்மியாக இருப்பாங்க இல்லையா, அந்த லாஜிக்லையும் பார்க்கக்கூடாது. நம்மளோட வயசில் கம்மியாக இறைவனை எந்த உறவில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு உறவை தான் நீங்கள் பார்க்கலாம், அது வந்து குழந்தை. பரமாத்மா வாணியில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் இந்த நேரத்தில் சங்கமத்தில் என்னை குழந்தையாக தத்தெடுத்துக்கங்க, உங்களுக்கு நான் 21 பிரிவுகளுக்கு ஆசி தருகிறேன் அப்படின்னு பரமாத்மா சொல்லியிருக்கிறேன். இது வேற ஒரு காரணத்துக்காகவும் சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா, இந்த சிஸ்டம்குள்ளே வந்துட்டீங்கன்னா, நீங்கள் செலிபஸி ஃபாலோ பண்ணணும், திருமணம் பண்ணிக்கக்கூடாது. ஒருவேளை திருமணம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வரீங்க, ஆனால் குழந்தை இல்லாமல் வரீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தை பத்துக்கக்கூடாது. அப்போ எனக்கு குழந்தை இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்க, என்ன பண்ண, இறைவனையே குழந்தையாக தத்தெடுத்துக்கிற மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு 21 பேருக்கு ஆசி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரியா? ஸோ நம்ம எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்மளை விட கம்மியான ஏஜில் இருக்கிற மாதிரி இறைவனை கனெக்ட் பண்ணக்கூடாது. பாருங்களேன், சாது சன்னியாசிகள் அவங்க வந்து தூய்மை அடையிறதுக்கு பல வழிகளை கண்டுபிடிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, சில சச்சங்கள்லாம் போனீங்கன்னா சாது சன்னியாசிகள் பெண்களை நேரடியே பார்க்க மாட்டாங்க, அவங்கள ரொம்ப தூரத்துலேருந்து தான் பேசவே சொல்லுவாங்க. இந்த பெண்களோட வாடையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க காட்டில் போய் உட்காந்தாங்க. ஸோ காமத்தை ஜெயிக்கிறதுக்கு சாது சன்னியாசிகள் பண்ண டெக்னிக் என்ன, பெண்கள் பக்கமே வரக்கூடாதுன்ற மாதிரி தூரத்தில் தான் இருந்தாங்க. அப்போ இந்த ஆத்மா கேட்குற கேள்வி இப்படி பார்த்தீங்கன்னா, பிரச்சனையை வம்பு கொடுத்து விலை கொடுத்து வாங்குற மாதிரி, அதாவது ஒரு நடிகையோட ஃபோட்டோவோ ஒரு மாடலோட ஃபோட்டோ வச்சு இது இறைவனாக நினைக்க ட்ரை பண்ணுறதுன்றது வந்து வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி. மாயை ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு 10-20 வருஷமாக நீங்கள் நாலேஜில் இருக்கீங்க, இப்போ யாரை பார்த்தாலும் ஆத்மாவை தான் பார்ப்பீங்க, இப்போ பெண்களையே பார்த்தாலும் ஒரு குழந்தையாக பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனப்பக்குவம் வந்ததுன்னா அப்போ எல்லாமே ஓகே தான். அதுக்கு ஸ்டார்டிங்கில் இதை ஜெயிக்கிறதுக்காக, அதாவது விகாரங்களை ஜெயிக்கிறதுக்காக, தேகபிமானத்தை ஜெயிக்கிறதுக்காக, காம உணர்வுகளை ஜெயிக்கிறதுக்காக, அதுக்கு ஒரு டெக்னிக்ன்ற பேரில் ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு அது காதலியாக இறைவனை நினைவு பண்ணுறதுன்றது வந்து ஒரு புத்தாத்தனமான மூவ் கிடையாது. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகேவா? இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது இது எவ்வளோக்கு அவ்வளோ கரெக்டு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, இதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா, இப்படியும் பார்க்கலாம், ரொம்ப சீக்கிரம் நம்ம ஜெயிச்சு வந்து. அவர் என்ன நினச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னா, இருக்கிறதுலே கஷ்டம் வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணுடைய இதுதான், அந்த காம உணர்வுலேருந்து வெளியே வருதான். அப்போ அவங்களையே ஒரு ஃபோட்டோவை வச்சு, ஒரு சின்ன பொண்ணோட ஃபோட்டோ வச்சு, ஒரு இளம் பெண் நடிகையோட ஃபோட்டோ வச்சு, அதுலேருந்து அந்த விகார எண்ணங்கள்லாம் போயிடுச்சுன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் நினச்சி அவர் இந்த இதை சஜஸ்ட் பண்ணியிருப்பார். இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. ஓகேவா? ஆனால் இது சரியான மெத்தடு கிடையாது. ஓகேவா? ஸோ இது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நல்ல விஷயம் கிடையாது. ஸோ இறைவனை நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன பல உறவுகள்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அப்பா, டீச்சர், சத்குரு அதோட நிறுத்திக்கிட்டால் கூட போதுமானது. இங்கே பாருங்களேன், வீட்டில் லௌகீகத்தை சொல்கிறேன், அப்பா, அம்மா, சகோதரர், சகோதரிகள், நண்பர்கள், இப்போ இந்த உறவுகள்லாம் நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் நம்ம இவங்ககிட்டலாம் போகிறோம், கரெக்டாக? அதனால தான் பற்று பாசம் போய் மாட்டிக்கிறோம். இதுக்கெல்லாம் இறைவனை நீங்கள் கனெக்ஷனில் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த உறவுகளில் போய் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. இதுதான் பல உறவுகளை இறைவனை கனெக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம்.
அதுக்கு அர்த்தம் வந்து காதலியா இறைவனை பார்த்துருவோம், அப்ப காதலிக்கு நான் எங்க போறது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் புத்தாத்திரம் கிடையாது. என்ன புரிஞ்சுக்கலாம், நான் தனியா வந்தேன், இங்க நடிக்க வேண்டியிருக்கு நடிக்கிறேன், நடிச்சு போட்டோன்னு வீட்டுக்கு போகணும், இதை புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஓகேவா? ஸோ இது என்னோட தாழ்மையான கருத்து, இது அவர் பண்ற மெத்தட் வந்து கரெக்ட் இல்லைன்னு எனக்கு தோணுது, அதனால நான் சொல்றேன். வீடியோ பாக்குறேன், நீங்க உங்க கருத்தை என்ன சொல்லுவீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோல ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், அதாவது ஒரு சகோதரர் வந்து ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றாரு, மதுமிருக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு. அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச நெய்பர் ஒருத்தர் வந்து ராஜயோகம் சென்டருக்கு கூட்டிட்டு போயிருக்காரு, சின்ன பையன், ஒரு 26 வயசு பையன். அவன் 2-3 நாள் கிளாஸ் தான் நடந்திருக்கும். அதில் வந்து பாவ புண்ணிய ஆத்மா பற்றி கணக்கெல்லாம் சொன்னாங்க. இந்த பையன் தம்பி வந்து நான் ஒரு பாவாத்மா, நான் பாவாத்மா புலரம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகிட்டாரு. இவங்க சொந்தக்காரங்களாம் அப்பா அம்மாலாம் வெளியூர்லேருந்து வந்துட்டாங்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், அவருக்காக நான் ரெகுலராக கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி டெய்லி அமிர்த வழியில் அவருக்காக நினைவு பண்ணுறேன். இப்போ நேற்று அந்த சகோதரர் எனக்கு கூப்பிட்டுட்டு சொல்லியிருந்தார், இந்த மாதிரி அந்த சகோதரர் வந்து பெட்டர் ஆகிட்டாரு, நார்மலாக வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க அப்பா அம்மா வந்து திரும்பவும் ஊருக்கே போயிட்டாங்க, இவர் இங்கே தான் இருக்கார், இங்கே தான் வேலை பண்ணுறாரு. அவர் வந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாராம், நான் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நீங்கள் சென்டர் கூப்பிட்டு போன நல்ல விஷயம் தான் பண்ணீங்க, ஆனால் நான் வந்து எக்ஸைட் ஆகி நான் என்னவோ பேசிட்டேன், எங்கள் அப்பா அம்மாலாம் ஊர்லேருந்து கிளம்பி வர அளவுக்கு ஆகிடுச்சு, உங்களுக்கு தர்ம சங்கடம். இதனால் என்னாச்சுன்னா வேறு பக்கத்தில் ரெண்டு சகோதரிகள் கிளாஸ்க்கு வர மாதிரி இருந்தது, அவங்க பயந்து போய் வரவே இல்லை, இப்படி ஆகி போயிடுச்சு. ஸோ இப்போது அவர் கொஞ்சம் பெட்டர் ஆகியிருக்கார். ஸோ நாளடைவில் 100% நார்மலாக ஆனதுக்கப்புறம் அவர் எனக்கு தெரிஞ்சு 70 கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.